இன்றைய நற்செய்தி. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகம் புத்துயிர் பெறும் நாளில் மனுமகன் தமது மாட்சி அரியணையில் வீற்றிருக்கும் போது என்னை பின் சென்ற நீங்களும் இஸ்ராயலின் பன்னிரு கோத்திரங்களுக்கும் நடுவராக பன்னிரு அரியணையில் வீற்றிருப்பீர்கள். மேலும் வீட்டையோ சகோதரர் சகோதரியையோ தாய் தந்தையையோ மக்களையோ நிலப்புலங்களையோ என் பேரின் பொருட்டு துறந்துவிடும் எவனும் பன்மடங்கு பெறுவான், முடிவில்லாத வாழ்வும் பெற்றுக்கொள்வான். முதலானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதலாவர். மத்தேயு 19 அதிகாரம் 28 முதல் 30 வரையுள்ள இறை வார்த்தைகள். Jesus replied, I assure you that when the world is made new and the Son of Man sits upon his glorious throne, you who have been my followers will also sit on 12 thrones, judging the 12 tribes of Israel. And everyone who has given up houses or brothers or sisters or father or mother or children or property for my sake will receive 100 times as much in return and will inherit eternal life. But many who are the greatest now will be least important then, and those who seem least important now will be the greatest then. Matthew chapter 19 verses 28 to 30.